나 만잔. நீ திருப்பி திருப்பி சொன்னாலும் சரி, திரும்பி நின்று சொன்னாலும் சரி, நீதான் பிளாக்ஷிப். ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதே ஒன்னால. என்னடா பண்றது பண்றதுன்னு யோசிக்கும் போது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கீங்க, அருவி பண்றீங்க பிரீதா, என்னமா நீ? உன் கைகள் கோர்க்கும் நோடி, தம்பி அந்த வேஸ்ட் எவுத்துட்டு சைடுல படு, நான் எழுப்பி விடுற பாப்போம். நாம இதை வந்து நாங்க முடிச்சுக்கோம். சமையல் இப்ப லோட்டஸ் எப்படி எடுத்து மட்டும் பரவாயில்ல. நீ பரவாயில்ல, இது ரெண்டு நிமிஷத்தை மாறிச்சு பெருத்தோம். ஏன்டா இதுக்கு விஷய கட்டலமா இருக்கு? அண்ணன் அண்ணன் தங்கச்சி எப்படி இருக்கணும்? கிராமத்துல அழகா இருக்கும், ஜாலியா பண்ணலாம். கொஞ்சம் சரி, யார் அந்த பிளாக்ஷிப்? நீங்க தான். ஆல் தி பெஸ்ட் ஹர்ஷத் கான். இதுக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா தெரியல. தேங்க் யூ சார், நல்லா பண்ணி உங்க மனத்தை காப்பாத்துவேன். பிரீதா, உன்னால இப்ப என்ன சந்தேகம்? சிரிக்காத, உன்ன ஆமாத்திய சும்மாவே சிரிக்கடா பிரீதா. வேற அது சும்மாவே சிரிக்கிற பண்றாரு சும்மா. நீ அதை வச்சு காரணம் சொல்ல? இல்ல, அதுதான் எனக்கு தெரியும். என்ன யோசிக்கிற? பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இங்க இருக்க சாப்பிட்டதுதான் பிளாக்ஷீப். ஆமா, நானுமே பைத்தியம் தான், ஆனா ஒண்ணுதான் பிளாக்ஷீப். இப்ப பிளாக்ஷீப் ஜெயிச்சா ஜெயிச்சிருச்சா?
நினைச்சாச்சு கருப்பு சட்டை போட்டவன் தான். கொஞ்சம் விளக்குங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க இல்லையா? ஓகே, இப்ப 1000 கொஞ்சம் அப்படி வச்சு ஜெயிச்சவர் வந்து ரொம்ப ஆணவமா பேசினாலே இப்ப அவர் கையாலேயே இந்த சாணியை எடுத்து உங்க கையில கொடுப்பாரு. கபடி விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், கேரம் போர்டு விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது. இதான் இந்த நல்லா அமுக்குடா பெருக்கிட்டே இருக்கட்டும். கோலம் போடதா லேட்டாச்சுன்னு பார்த்தா லேட் பண்றாங்க. கிளீன் பண்ணு. ஓகே, இதே மாதிரி ஒரு அற்புதமான வூஸ் த பிளாக்ஷீப் எபிசோடில் உங்களை அடுத்து வந்து சந்திக்கிறோம். இந்த எபிசோடோட வின்னர் நான் தான். பாய், எல்லாரும் போயிட்டு வாங்க. நல்லா க்ளீன், நல்லா க்ளீன். சாரி, டுடே மை டே சார். ஒன்னாலம் நாங்கள் நீ கட்ட வாயோடு வாயாடும்.